திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. எனக்கு கிச்சன் வேலைன்னு என்னன்னு சத்தியமா தெரியாது, அது உங்களால முடியாது. நாங்க கமர்சியலுக்கு நாங்க வரல, ஆனா இவர் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, என்ன விட்டுட்டு இவர் இருக்க முடியாது. தலைவலி எல்லாம் போய் அவனுக்கு சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் எப்படி பண்ண தெரிஞ்சது கிடையாது. அப்படிதான் அப்படிதான் மீனாட்சி வந்து நாங்க எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சொல்றாங்க. நான் என்னுடைய தொழில் ரகசியம் சொல்ல மாட்டேன். என்ன பாடுபட்டது எனக்கு உடம்பு நடுக்கு. அதனாலதான் பிரபுசார் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட நான் கையால சமைச்சு போட்டேன். அதே மாதிரிதான் தயாநிதி மாறன் வந்திருந்தார். நீங்க தமிழான்னு கேட்ட என்னை திட்டுருச்சு. சூர்யா சார் தான், நான் வந்து இங்கிருந்து குங்குமம் கொண்டுட்டு போனேன். அப்புறம் என்ன நினைச்சுனா அவர் பார்த்தது கட்டி பிடிச்சிட்டு என் நெத்தியில இருந்த குங்குமம் அவர் நெத்தியில வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வாழ்க்கையில் முத தடவை வயசு சட்டோடு வந்திருக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் கூட்டு வச்சு ஒரு ஷோ பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஆர்பி எகிரி அப்படி தான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கிராமத்து பக்கம் வந்து இந்த கிராமத்து சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு 7 hours ஜேர்னிலாம் கடந்து வந்து அந்த 7 கடல் தாண்டி வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக இவங்க இந்த ஹோட்டலுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் எங்க வீடு? ஆ சாரி, வீடுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம வீடு, எஸ் யூபிஎம் நம்ம வீடு. சாப்பாடு உங்க வீடு எங்க வீடு? ஆ ரைட், இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வீடல்ல உங்க வீடு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அது உங்க வீடு கண்டிப்பாக. யூபிஎம் வீடு நம்ம வீடு. அவரோட மூத்த அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷங்கள். தைப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப மனநிறைவடைகிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐயா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டது திருப்தி எங்களுக்கு இருந்துச்சு. அது கொடுத்தது ரொம்ப நன்றி. அப்படி சொல்கிறீங்க, நல்ல சாப்பாடுன்னா நல்ல சாப்பாடு தானே எல்லாமே. இல்ல இல்ல, நாங்கள் சிட்டியில வந்துட்டு இந்த கலரை பார்த்து சாப்பிட்டுட்டோம், ஆனால் ருசியை பார்த்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ ருசியோட சாப்பாடு போட்டதுக்கு எல்லா சரி, நல்ல சாப்பாடு தாங்க, எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடே தானே. ஐயா முதல்ல இந்த யூபிஎம் அப்படின்னா அந்த எங்க ஆரம்பிச்சது அந்த பயணம்? அந்த மற்றவங்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா வந்துட்டு இந்த சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்து அப்படிம்பாங்க. ஸோ நம்ம யூபிஎம் வீட்டில் எப்போ இந்த பயணம் ஆரம்பிச்சது? யூபிஎம் 25 வருடங்கள். அதுபோக நாங்கள் சின்ன குழந்தையில இருந்த அந்த பயணம் முதல் காலகட்டத்து சின்ன குழந்தையிலிருந்தே எங்களுக்கு அதே பழக்கம் தான். எல்லாருக்கும் நல்லா செய்வேணும், நல்லா கொடுக்கணுங்கிறதே அது எங்களுடைய பழக்க வழக்கம். ஆமாம், நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் நீங்கள் தான் மூத்தவங்க. ஸோ உங்களோட அந்த கைப்பக்குவத்தில் தான் அன்னைக்கு எல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கைப்பக்கம் எப்போ ஆரம்பிச்சது, எப்போ நீங்க பரிமாற ஆரம்பிச்சீங்க? இந்த 13 வயசு எனக்கு 15 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகி குடும்பத்துக்குள்ள வந்துட்டேங்க. அப்போ இருந்தே ஆரம்பிச்சது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது பூராமே எங்க இவர் தான், அப்பா தான். இவங்க அம்மா கூட எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல, எல்லாமே அவர் தான். அவங்க அம்மா இதை பார்த்துட்டு இந்த மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு அதிகாரத்து வரணையில சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு அது என்னென்ன தெரியாது. எங்க அப்பா வீட்டில் 25 பேத்துக்குள்ள நான் ஒருத்தி தான் பொண்ணுங்க. நல்லா எங்கள் அண்ணன் தம்பி பசங்க எல்லாருமே பசங்க தான். என்னை அவ்வளோ செல்லமாக வளர்த்துனாங்க. எனக்கு சோறு ஊட்டி தான் வளர்த்தி தான் பழக்கம். எனக்கு கிச்சன் வேலைன்னு என்னென்ன சத்தியமாக தெரியாது, சத்தியமாக அது என்னென்ன தெரியாது. அந்த மாதிரி என்னை தாங்கி தான் வளர்த்து செல்லமாக கொடுத்தாங்க. இங்கே வந்து தான் நான் எல்லாமே பழகினது, எல்லாமே இங்கே வந்து தான் அப்பா சொல்லி பக்குவத்தில் தான் நான் பழகினது எல்லாமே. அப்பா நம்மளோட சாப்பாட்டில் எவ்வளோ வெரைட்டி இருக்கு? வெரைட்டி ஒரு 16 ஐட்டத்துக்கு குறையாதுங்கண்ணா, 25 வரைக்கும் வரலாம் ஒரு நாள். அது என்னென்ன? என்னென்னா மட்டன்லாம் சொல்லுங்க. இருங்க, மட்டன்ல ஃபர்ஸ்ட் மட்டன்ல ரத்த பொரியல், குடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி, சரிங்களா? அப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் எலும்பு, அதாவது நல்லி எலும்பு, அதாவது மட்டன் கால் பாய மட்டனில், சரிங்களா? அடுத்தது நாட்டுக்கோழி, அதுக்கு அடுத்தது புறா, அதுக்கு அடுத்தது மான் கோழி, அதுக்கு அடுத்தது பிராய்லர் பெப்பர் சிக்கன், அப்புறம் இன்னொரு ஐட்டம் அதுலேயே, அப்புறம் அந்த பிராய்லர்லேயே கொஞ்சம் சிக்கன் குழம்பு, சரிங்களா? குழந்தைகளுக்கு அது போக மீன், லெட் பீஸு, காடை, பிரியாணி, முட்டை, இதுதான். இது மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அந்த எலும்புலேயே
வச்ச ரசம் தான் மட்டன் குழம்பு எங்களுது, அதுதான் ஸ்பெஷல். ஸ்வீட்டு ஸ்வீட்டு குல்கந்த் கடைசியில், அது கடைசியா, அது நல்லா இருக்குண்ணா. அது வந்து குல்கந்தை நாங்கள் எதுக்காங்கன்னா, அதை மாசமாக இருக்கிறையெல்லாம் நல்லா நிறையா கூட்டிகிட்டு வர்றாங்க. நேற்றுங்க கொஞ்சம் லெட் பீஸ் ரெண்டு சாப்பிட்றாங்க, கொஞ்சம் வாயில் வச்ச தேன் அதில் கலந்துக்கும் நிறையா, அதனால குழந்தைங்க இஷ்டமாக இருக்குது, நல்லா சாப்பிட்டுக்குவாங்க, உடம்புக்கும் ஹெல்த்தி. நேற்று கூட ரெண்டு மாசமாக இருக்கிறவங்க வந்தாங்க, அம்மா வளையல் போட்டு விட்டாங்க, வளையல் போட்டு, அது எங்கள் குடும்ப பாரம்பரியம். அது வந்து நாங்கள் சிக்கன் சாப்பிட்ற போது கொஞ்சம் உடம்பு வித்தியாசமாக போகக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த குல்கந்த் ஹீட்டை குறைக்கிறதுக்காக. இப்போ புறாக்கறியில் நாங்கள் தேங்காய் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோன்னா புறா ஹீட்டு இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தேங்காய் போடுவோம். நல்லாவே இவ்வளோ இவ்வளோ புறாக்கு ரெண்டு மடங்கு தேங்காய் போட்டால் தான், அது அந்த காலத்தில் தான் அது அப்படி தான். காலங்காலமே புறாவுக்கு வந்து தேங்காய் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் வரும், இல்லைன்னா கறி கறியாகவே இருக்காது, நல்லா இருக்காதுங்க. தேங்காய் போட்டால் மட்டும்தான் அந்த கறியை டேஸ்ட் வரும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அரிஞ்சு தான் போடுறது, அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டால் மட்டும்தான் அது நல்லா இருக்கு. எங்களுக்காண்டி உங்களோட ஸ்பெஷாலிட்டியில் ஒரே ஒரு ரெசிபி சொல்ல முடியுமா எங்களுக்காண்டி? உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச சிக்கன் தான், சிக்கனில் உங்கள் ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன். அந்த ரெசிபினா அது என்ன எங்களுக்கு தெரியாத செய்யும் முறை, செய்யும் முறை எப்படி? அம்மா நீங்கள் சொல்லுங்க. நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி சொல்லுங்கம்மா, எப்படி மசாலா செஞ்சு கொடுப்பீங்க? இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் குக்கரில் வச்சு ரெண்டு மூணு விசில் எடுத்து வச்சு, நல்லாவே விசில் விட்டுரும். சரிங்களா, விசில் விட்டு நாலஞ்சு விசில் வச்சு இறக்கி வச்சுருவேன். அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்குவோம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதிலே இஞ்சி பூண்டு போட்டு அதெல்லாம் நான் அரைச்சது தான். சரிங்களா, தேங்காவை கொஞ்சம் அதில் தேங்காய் ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு, சீரகம் சரிங்களா, ரெண்டு பச்சை வெங்காயம் எல்லாம் அரைச்சி, சின்ன வெங்காயம் அது எல்லாம் எண்ணெயை போட்டு வணக்கி, மிளகாத்தூள் அது நான் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு கறி எடுத்து போட்டு ஒரு குழு குழுக்குன்னு சரியாக போச்சு, மூடி எடுத்து வச்சுருவோம், அவ்வளோதான். அவ்வளோதான், அவ்வளோதான், நம்மளோட இந்த பாரம்பரியமே கிராமத்து சாப்பாடுனா உடனே ஞாபகம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வாழை இலை சாப்பாடு. ஆனா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த வாழை இலை பெருசா இருக்கும், அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னத்தங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஃபேமிலியா சாப்பிடவே நாங்க விரும்புறோம். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா வர்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் கொட்டுக்கை இலை போட்டோம்னா நீங்க அந்த உங்க குழந்தைகள ஃப்ரெண்ட்ஸுகள் பார்த்து எத்தனை நாள் இருக்கலாம், காலேஜில் படிச்சப்ப பேசியிருப்பீங்க, இப்ப வேற வேலையில நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வந்து ஒரே வேலையில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அதாவது எங்கள் வீட்டுக்கு வரையில் ஒரு சின்ன சந்தோஷப்படுத்த வேணுங்கிறது எங்கள் இதை, மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இல்லை நிறைய பேர் வந்துட்டு இந்த வாழையில வந்துட்டு நம்மளோட அப்பா சொல்லி தான் தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியதில்ல, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாமே. தங்க சயின்ஸ்ன்னு எடுத்துட்டு எனக்கு, அதாவது வாழையில சாப்பாடு வாழை நீருங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப உள்ள ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. வாழையில சூடான சாப்பாடு வச்சு அந்த வாழையினுடைய இது உள்ள போகிறோம், மனம் நல்லா இருக்கு, ஸ்மெல் வந்து சாப்பாட்டோட சேர்ந்து ரொம்ப ருசியா அது இருக்கு, ஜீரணத்துக்கு வந்து நல்ல உதவியா இருக்கு. இப்போ பார்த்தா உடம்புக்கு நல்ல நல்லது. நானே வாழைத்தண்டு நல்லா நிறைய சாப்பிடுவேன், நல்லாவே சாப்பிடுவேன். எங்க வீட்டுல வாழைத்தண்டு வச்சா அது மட்டும் தான் சாப்பிடுவாரு, ரெண்டே கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு கொடுத்துட்டா சாப்பாடு குறைச்சிக்குவாரு, வாழைத்தண்டு மட்டும் தான் சாப்பிடுவாரு. வாழைத்தண்டு வாழைப்பூ நல்லாவே சாப்பிடுவேன். இந்த மாதிரி வாழைத்தண்டு வாழை இலை ரொம்ப நல்லது, அதுக்காக வாழையில சாப்பிடுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எவ்வளோ எவ்வளோ நேரம் சமைப்பீங்க? ஏன்னா இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது உங்களுக்கு? காலையிலேருந்து எவ்வளோ நேரம் சமைப்பீங்க, எப்போ ஆரம்பிப்பீங்க? எந்த டைம் எடுத்தாலும் 2.5 மணி நேரம், எந்த டைம் கையில் தொட்டால் கிச்சனுக்குள்ளே நான் போனால் கரெக்டாக 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகவே ஆகும். 2 மணி நேரம் டைம் ஒதுக்குங்கன்னு, 11 மணிக்கு எடுத்த அம்மா கிட்ட கறி தருவேன், ஒரு நாளைக்கு 10:30க்கு தருவேன், 10:30 கொடுத்தாச்சுன்னா மணி 12:30 வந்துரு, 11 மணிக்கு கொடுத்தனா மணி 1:00 அது முதல் நாள் எப்படி இருக்குது இல்லையா? அதை பொறுத்தா இப்போ வந்து எங்களுக்கு நாங்களே ஒர்க்கிங் லோடு நாங்களே தான் டிசைட் பண்ணுறோம். இன்றைக்கி இத்தனை பேர்னா அத்தனை பேர் தான், இத்தனை பேருங்கிறது எங்களுக்கு அளவு கிடையாது. அம்மா கொஞ்சம் தெம்பாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபோன் அதிகமாக எடுப்பேன். ஃபோன் வந்து இப்போ முதல் வந்து நான் காலையில் 11 to 12 நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்ருந்தேங்கண்ணே, ஈரோடு திருப்பூர்லேருந்து வர்றபோது 11 to 12 நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்ருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நைட்டே ரொம்ப லாங்கிலேருந்து வர்றாங்கண்ணே, சென்னை பெங்களூர்லேருந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வர்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பாரு ஹைதராபாத்திலேருந்து ஒரு குழந்தைய அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அதில் கண்ணிலேயே தண்ணி வந்துடுது, அவ்வளோ பெரிய வயசானையில் ஹைதராபாத் அவ்வளோ தூரம் இங்கே வந்து சாப்பாடு வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அவியில் சிரமப்படுத்தினா, அவங்க ரொம்ப மனநிறைவோடு போகிறாங்க. ரொம்ப வயசானவங்க நடக்கவே முடியல, தடி உள்ளிட்ட வந்து சாப்பிட வச்சு அந்த வயசான பெரிய சாப்பிட்டு
நீங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு நிறைய பேருக்கு சமைச்சு போடு சமைச்சு போட வேணாம். நாங்க இந்த மாதிரி சாப்பிட்டது எங்க லைஃப்லயே நாங்க இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹைதராபாத்கார ரவியெல்லாம் காரமா சாப்பிட்றையா? நாங்கள் அப்போ நினச்சேன் என்னடா அவிய அங்கிறது பார்த்துருக்காங்க, ஆந்திரக்காரர்களாக காரம் அதிகமாக சாப்பிடுவாங்களே எங்கள் காரவிகளுக்கு, நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா குழந்தைகளாம் சாப்பிட்ற மாதிரி. இப்போ அந்த குட்டி சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, லெக் பீஸ் எல்லாம் எவ்வளோ காரம் கம்மியாக எவ்வளோ பிரியமாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்டாங்க அந்த மாதிரி. அந்த அளவான காரம் அவ்வளோதான், ஒரு சில இடத்துக்கு காரம் சேர்த்துவோம், இதுக்கான அந்த ஈரல் குத்துக்கறி கொஞ்சம் சேர்த்துவோம், ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்தால் பத்தாது இல்லையா. கொஞ்சம் காரம் வேணும், ஒவ்வொருத்தர் காரம் வேணும், அது பெப்பர் சிக்கன்லையும் ஒவ்வொருத்தர காரம் கொண்டாடுவோம். பெப்பர் சிக்கனில் காரம் வரும், அதே மாதிரி பெப்பர் ஈரல்ல கொஞ்சம் காரம் வரும். எனக்கு போன் நேரம் நீங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய கண்டிப்பா தெரியப்படுத்தாரு. நைட்டு 7 மணி இருந்து நைட் 10 மணி வரைக்கும் கூப்பிட்டுக்கலாம். மற்றபடி காலையில 9 மணியில இருந்து 9 மணிக்கு போன் ஆன் பண்ணுவேன், 9 மணியில இருந்து 12 வரைக்கும் நீங்க எங்க கூட பேசிக்கலாம். பொருள் வர டைம்ல இருந்து கண்ணு 2.5 மணி நேரம் கண்ணு. பொருள் இப்ப 10 மணிக்கு வந்தா 12:30 ஆயிரும், 11 மணிக்கு வந்தா 1:15 ஆயிரும். இதா இருந்தாலும் 2.5 மணி நேரம் பொருள் வந்து சேர்ந்து நாங்கள் எடுத்து வச்சு பிரித்து வச்சு அதை கழுவி எடுத்து போடுறக்கு அப்போ டைம் எல்லாம் ஒவ்வொரு தடையாக ஒவ்வொரு தடவை கழுவி எடுத்து வச்சு ஒவ்வொரு தடவையுமே அப்புறம் நான் அம்மா கையில் கறி கொடுத்துட்டு இது இது இப்படி செய்யும் சொல்லிடும் அம்மா அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. அப்படிதான் இப்போ வந்து எங்கள் பாப்பா கூட வந்துட்ட பூனா கூட வந்துட்டது இவ்வளோ நாள் நான் ஒருத்தி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் பி வந்து ஒட்டிக்குச்சு, இப்போ பழகிட்டா எல்லாம் வந்துட்டாங்க, இப்போ எல்லாம் பழகிட்டா அவன் என் மருமக அவளும் வந்து பழகிட்டா எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் இன்னும் ஒரு ஆசை ஆசையா இருக்கு. இன்னும் நிறைய பேர் இன்ன புள்ளை எங்க புள்ளைங்க எங்க கூட வந்து எல்லாம் எங்க குழந்தை எங்க கூடவே வந்து நல்லா செய்யலாம் நல்லா செய்யலாம்ங்கற ஒரு ஆசை. அப்படியே அப்போ இப்போ சென்னை பெங்களூர் தாண்டி வெளிநாட்டுல வந்துட்டு சாப்பிட்டு போறாங்க. இப்போ இப்போ பொங்கலுக்கு வந்திருக்காங்களா? நிறைய காலம் எனக்கு புக் ஆயிருக்கு. வெளிநாட்டுல இருந்து பொங்கலுக்கு வந்த எல்லாரும் வர வரணும், எல்லாம் ஃபேமிலி தான். நம்ம பொங்கல் முடி வரைக்கும் 2-3 நாளைக்கு ஒன்லி ஃபேமிலி மட்டும் தான் போன் எடுப்போம். ஃபேமிலி தான் சனி ஞாயிறுங்களுக்கு எப்பவுமே ஃபேமிலி தான். முதல்ல வந்து ஞாயிற்றுல மட்டும் ஃபேமிலியா இருந்தது, அது காலப்போக்கில் சனி ஞாயிறா மாறிச்சு. இப்போ இந்த பொங்கல் பண்டிகையாக ஃபேமிலி ஃபோன் தான் ரொம்ப அதிகமாக இது பண்ணுவான். ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் இல்லை எவ்வளோ பேர் வருவாங்க? அது எவ்வளோ பேருங்கிறது எப்படி கண்ணு கணக்கு? உடல்நலம் மனநிலை தான் காரணம். இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு கோயில் விசேஷமாக இருக்குது, நாளைக்கு நாங்கள் லீவுன்னு சொல்லிட்டுருக்குறோம். அம்மா தெம்பா இருந்தால் கொஞ்சம் சேர்த்து செய்வியல் என்ன ஒரு 50 மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதே போதும். கம்பல்சரி கம்பல்சரி 50 60 70 சனி ஞாயிறு வேணா இன்னும் கொஞ்சம் 10-20 பேர் சேர்த்து போய் இன்னொரு பேர் சேர்த்து 100 பேர் அளவுக்கு வரும். அவ்வளவுதான், அதுக்கு மேல செய்ய முடியாது. அவ்வளவு செஞ்சாவே போதும், அதே போதும். சனி ஞாயிறு வேணா 100 பேர் தங்க போதும்ங்கற மனசு வந்தா எல்லாமே நிறைவு தானே. போதுங்கற மன நிறைவு அது ஏற்கனவே எனக்கு இருக்கு, அதனால ஒன்னு தப்பு இல்ல. எல்லாருக்கும் மனசு திருப்தி படணும். நாம சிரிச்ச முகத்தோட எல்லாத்துக்கும் பொறுமையா பரிமாறணும். இருக்குதே எடுத்து போட்டுக்கோ இப்படி எல்லாம் நாங்களே சொல்ல மாட்டோம். எல்லாரையும் உட்கார வச்சு கை தண்ணி கொடுத்துதான் உட்கார வச்சு நாங்களே தான் பரிமாறுவோம். அதுதான் நாங்க. ஏ அப்போ நீங்க சமீபத்துல வந்துட்டு கடுகு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்க, அதோட நிகழ்வு பகிர்ந்துக்கோங்க. குங்கும தம்பிக்கு வச்சு விடலான்னு எனக்கு ஆசை. அப்படிதான் அப்புறம் அழைச்சாரு, சரி குங்குமட்டாப்பா எடுத்து வெள்ளி குங்குமச்சம்பள் இங்கிருந்தே வாங்கிட்டு போனேன். தம்பிக்கு பார்த்தது வச்சு விடலான்னு. அப்புறம் என்ன நினச்சேன்னா அவர் பார்த்தது கட்டி பிடிச்சிட்டு என் நெத்தியில் இருந்த குங்குமம் அவர் நெத்தியில் வந்துருச்சு. அதே ரொம்ப பெருமையாக போச்சு. நம்ம பையனாட்டு இருக்கிறாங்களே போது, எனக்கு அதே ரொம்ப பூரிப்பாயிருச்சு, மனசு திருப்தி ஆயிடுச்சு. அவங்களும் அம்மா நல்லா இருக்கிறீங்களா, வாங்க அம்மா இங்கேயே வாங்க, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன், அகரம் இதில் வாங்க இங்கேயே சேவை பண்ணலாம். இல்லை சாமி, நாங்கள் அங்கே பிறந்த வீர் அதுதான், அங்கே விட்டு நாங்கள் வரமாட்டேன், நான் அப்பாவை அங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் அங்கேயே வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். வரத்து குழந்தை வந்துக்கண்ணே எங்கள் வீட்டுக்கு வர வேணும் வெகு நாளாக ஆசைப்பட்டது, அது என்ன வர முடியல. நாங்கள் கமர்சியலுக்கு நாங்கள் வரல, கமர்ஷியலே வேண்டாம், எங்களுக்கு இருக்கறதே போதும், எங்களுக்கு இதுதான் சந்தோஷம், இதே போதும், வரையிலுக்கு நல்லா அனுப்புனா போதுங்கண்ணே. எனக்கு சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா செகண்ட் ஷோக்குனால சிவாஜி பட பராசக்தியில இருந்து ஒன் சுமார் வரைக்கும் ஒன்னுடாம பாத்துருக்குறேன். நான் ரொம்ப ரசிகன், சிவாஜி அப்பானா ரொம்ப உயிர். அதனாலதான் பிரபு சார் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட நான் என் கையால சமைச்சு போட்டேன். எப்போ எப்போ வந்தாரு? 7-8 இங்க பாருங்க மோதிரம் யூபிஎம் அவர் வாங்கி கொடுத்திருந்தேன்.
எப்படி மோதிரமும் அதேதான் பொறுப்போனுக்கு வந்துருச்சு. அதேதான் ஒரு கிராம் வாங்கினேன், கொஞ்சம் கொஞ்சமா தேய தேய் பொறுப்போம் ஆயிடுச்சு. அதே இது அவங்க கொடுத்தது. நிறைய பேர் வந்துட்டு இப்ப சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் வந்திருக்காங்க. நேத்து கூட பரதன் வந்திருந்தாரு, பைரவா படம் டைரக்ட். தேயில தொப்பி போட்டு பரதன் தொப்பி போட்டு மூஞ்சி முகத்தை மூடிட்டு வந்தாரு. ஆனா எங்களுக்கு ஒரு விதமா ஒரு வாசனை வந்தது, சினிமா வாசனை. நீங்க யாருன்னு நாங்களே தான் கேட்ட அப்புறம் சொன்னேன். உங்களை பார்த்தே ஒரு விதமா இருக்குது. எனக்கு தெரியாது, இன்னார்தான் எனக்கு தெரியாது இல்லையா. அப்புறம் அவங்களே தான் சொன்னாங்க, நாங்கள் தான் டைரக்டரு பரதன் வந்திருக்கிற பைரவா படம் எடுத்தாரு, நல்லா தான் இருந்தாரு, ஆனால் தொப்பி தான் முகத்தை மறைச்சிருச்சு, நல்லா தான் இருந்தாரு. பாண்டியராஜ குடும்பம், மயிற்சாமி எல்லாமே குடும்பமாக தான். எங்க வீட்டுக்கு ஆர்வம் தான் குடும்பம், பிரபு சார் வந்தாங்க அவியில குடும்பமாக தான் வந்தாங்க. பிரபு சார்த்தா கட்டி தழுவிட்டேன், எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர். ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரிதான் தயாநிதி மாறன் வந்திருந்தாரு, வாஞ்சா நாள் அவர் பர்த்டே என்ன இப்போதான் போன வாரத்தில். அது எனக்கு அதை விட ஆசை. அவர் டிவியில் பார்த்தாவே அழகழகாக இருக்கு, அவரை பார்த்தா கடிச்சு திங்களான்னு சத்தியமாக மனசார சொல்கிறேங்கண்ணே. அவரையெல்லாம் நான் பார்க்கணும், தொட்டு பரிசுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம பையன் மாதிரி, நம்ம தம்பி மாதிரி இல்லையா, எப்படி இவ்வளோ அழகாலாம் இருக்கிறீங்க. நிஜமா ராஜவம்சம், ராஜவம்சம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் நேர்லேயே வரங்காட்டி ஆடுத்தாலும் எப்படி எடுத்து எட்டி முறிங்கன்னு எனக்கு மனசு ஆறிச்சு. ஒரு வாய்ப்பு எல்லாருமே வர்றாங்க. அப்புறம் இவங்க வந்திருந்தாரு ஸ்டாலின் பையன், அவர் பேர் என்ன கண்ணு, அருள்நிதி. அருள்நிதி அவங்க தான் இல்ல, அருள்நிதி அதான் சினிமாவில் இருக்குது. அருள்நிதி அவரும் இருக்காரு, இன்னொருத்தரும் இருக்காரு. உதயநிதி வல்ல அருள்நிதி வேணா வந்திருக்குது. அதெல்லாம் வருவாங்க கேக்குறீங்க. நாங்களும் யார் தெரியுமா, எந்த வம்சத்துல இருந்து வந்திருக்கிறோம், நீங்க தமிழ். நான் அருள்நிதிமா. ஆமா கண்ணா, அடையாளம் தெரியல. அடையாளம் தெரியல, அதோட மூணாவது தரம் வந்திருக்கிற அடையாளம் தெரியல. சாப்பிட்ற இப்போ நைட்டு 10 மணி 12 மணி சாப்பிட்றாங்க, அந்த ஐடி வேலை போறவங்க. சில பேர் வந்துட்டு மதியம் சாப்பாடே 4 மணிக்கு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வரும்போது அவங்களோட அந்த சைக்கிள் சேஞ்ச் ஆயிரும். சாப்பிட்ற சாப்பாடும் அவங்களோட சரிக்கிற நேரமும் சரியாயிரும். ஸோ நோய்க்கு வர்றதுக்கான காரணம் அதிகமாக இருக்கலாம். அதுனா கூட இப்போ உங்களோட அந்த கிராமத்து சாப்பாடு, கிராமத்து வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் சின்ன வயசுல, நாங்கள் சின்ன இதெல்லாம் பழைய சோறு அது இதுன்னு கரைச்சி குடிச்சீங்க. டவுனை பற்றி எனக்கு அவ்வளோ சரியாக தெரியாது கண்ணு. எனக்கு அந்த இது எப்படி இதுனே தெரியாது. நாளாக காலையிலே எத்தனை இட்லி நல்லா தலசனமாக சாப்பிடுவோம். 2 டஜன் சாப்பிடுவார், கம்மி 2 டஜன் 3 டஜன் சாப்பிடுவோம். நாங்களும் பழைய சோறு அதை இதே குடிச்சு போட்டு அப்படியே ராய்களி 4 ரூபா சாப்பிடுவோம். இப்ப எங்க ராய்களி எங்க பண்றது, அம்மால கிட்டவும் முடியாது. சீரக சேத்துற வரைக்கும் எல்லாருக்குமே உடம்பு நல்லது. இப்ப வெயிட்டா இருக்கிற பையன் உடம்பு இறங்கணும்னு சொன்னாலும் தண்ணி, சுடு தண்ணி வச்சு ஒரு சொம்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சீரகம் ஒரு இவ்வளோ போட்டு 50 கிராம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதையே தண்ணி கொதில குடித்தாலும் உடம்பு இறங்கிற ஏறாது, கெட்ட நீரெல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப நல்லது அது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. தலைவலியெல்லாம் போயிடும். இதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இதெல்லாம் பெரிய செலவும் கிடையாது, செலவும் கிடையாது. காப்பி டீ குடிக்காத பசங்கள்ல இது தாராளமாக எந்திரிச்சதும் குடிக்கல, ஒரு சொம்பு கூட குடிச்சிக்கல, எந்த இதுவும் வராது, எஃபெக்டும் வராது. சரி.
அப்புறம் ஐயா இப்போ நிறைய பேருக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை என்னன்னு தெரியாது. நம்மளோட கேளுங்க. அதான் நம்மளோட எனக்கே கிராமத்து வாழ்க்கை பத்தி என்னை கேளு சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம லீவுக்கு எல்லாருமே வெளியூர் போறாங்க, வெளிநாட்டு போறாங்க. ஆனா இங்க கிராமத்துக்கு நீங்க அழைக்கணும் இப்ப உங்களை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அதான் நீங்க கிராமத்துக்கு ஏன் வரணும், எதுக்கு வரணும், அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிராமத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட வாங்க கண்ணு எப்ப வந்தீங்க, மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வாங்க ஒருவேளை சாப்பிட்டு போலாம், தம்பி எங்க வீட்டுக்கு வாங்க ஒருவேளை ஒரு தண்ணி குடிச்சிட்டு போலாம். பக்கத்து வீட்டில் அக்கா வந்து தம்பி இப்போதான் வந்தியா சாமி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு போ, நான் கொஞ்சம் வரக்காப்புனாலே வச்சு தர்றேன். இதுதான் கிராமம், டவுனில் அது கிடையாது, கிடையவே கிடையாது. பா வந்தீங்களா? சரி வாங்க. வந்தால் வீட்டு பக்கம் வாங்க, இருங்க. அப்படிதான் அப்படிதான் இங்கே பாருங்க. சாமி எப்போ வந்தீங்க தம்பி? இப்போதான் வந்தீங்களா சார்? சரி பார்த்தா முடிஞ்சா அந்த பக்கம் வந்தால் வாங்க. இதுதான் டவுனு, பட்டிக்காடில் அப்படி கிடையவே கிடையாது. கிராமத்தில் கண்ணு வாங்கன்னு தான் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு வச்சேன். கொஞ்சம் இந்த கொள்ளுப்பருப்பு சாப்பிடுவார், கொஞ்சம் ராய் களி செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுவார், கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் கிராமம், அதுதான் கிராமம். கோழி ஆக்கியிருக்கிற பாரு அருமையாக இருக்குது. ஒருவாய் சாப்பிடு கண்ணு, இட்லி வச்சு இட்லிக்கு இந்த கோழி கறிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. மிளகாட்டி வச்சுருக்கிற நீ சாப்பிட்டு பாரு, அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் கிராமம், டவுனில் அது கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு நேரம் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்களே என்னமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போவோம், அது ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போவீங்க, வீட்டில் செஞ்சு போட மாட்டீங்க. நாங்கள்லாம் எவ்வளோவா இருந்தால் கிராமத்தில் நாங்கள் தான் செஞ்சு கொடுப்போம். ஒரு வாய் செஞ்சு பழைய சோறாக இருந்தால் கூட இந்த இரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாளித்து தர்றேன். ரெண்டு வெங்காய மிளகாய் போட்டு தயிர் ஊற்றுறேன், தாளித்து சாப்பாடு இந்த சாப்பிடு. கடையில வாங்கி கொடுக்க மாட்டேன், அதுதான் கிராமத்து பழக்கம். சரிங்களா? ஒரு ஊருக்கா இருந்தா போது பழைய சாப்பாடு, வெங்காயம் போட்டு தாளிச்சா சூப்பரா இருக்கு. அது நல்லா தெரியுமா? அதுவும் இல்லையா, சூப்பரா இருக்கு. எனக்கு இப்ப நாக்கு வருது. ஊர்காரன் அவ்வளவு செய்வேன், சூப்பரா செய்வேன். அதோட இந்த வெந்தயம் தொக்காதே மணத்தக்காளி தொக்குனு பாடு. இல்லையா இப்போ இந்த விவசாயிகளுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ அரசாங்கமே எடுத்து தராங்க. ஆனா இப்போ சமீபத்த வருஷங்கள் பத்தி விவசாயிகளுக்கு அது போய் சேர்றது இல்லை. விவசாயிகள் நிறைய இடத்துல வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்போ அவங்களோட விவசாயியோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இல்லக்கண்ணு இந்த வருஷம் மழை வந்துருக்குது, அதான் வெளி உலக பழக்கணக்கு இல்லாதனால வந்து இப்ப விவசாயி இப்ப பரவாயில்ல. அதாவது இப்ப மழை வந்தா நல்லா இருக்கிறாங்கன்னு, மழை வராதனாலதான் ப்ராப்ளம். மழை வந்துட்டு பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் நல்லா மழைக்கணும். இந்த சைடு எங்க சைடு வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மேட்டாங்காடு, தண்ணி பாசனம் கிடையாது, நீர் பாசனம் கம்மி, நல்லா போரை நம்பி இருக்கிறவங்க தான் பாவம். மழை வந்தா மட்டும்தான் விவசாயம். இந்த வருஷம் நல்லா வெள்ளம் வெள்ளாம தட்டல ஒரு காட்டு 1,00,000 ரூபாய்க்கு போயிருக்குது. ஆமா, இப்போ உங்களோட நீங்க மட்டும் தான் சமைப்பீங்களா இல்ல யாராவது கூட உதவிக்கு வருவாங்களா? இப்பதான் எங்க பொண்ணு எங்க மருமகள் இப்ப சமீபமா ஒரு 6 மாசமா தான் எங்க பொண்ணுமே கிச்சனுக்கெல்லாம் வராது. இப்ப என்னால கொஞ்சம் முடியல, இதுதான் நிஜம். பாப்பா கூட வந்துட்டா, சேர்ந்துட்டா. எங்க பாப்பா பேத்தி இப்ப தோசை சுடுவா, காபி வைப்பா, 9 வயசாவது எல்லா வேலையும் சுடுதுன்னு பயக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல அது ஒரு இது, சுடுதுன்னு கிட்ட எல்லாம் போக எல்லாருமே எல்லா வேலையும் காபி வச்சு கொடுப்பா, டீ வச்சு கொடுப்பா, எல்லாமே செய்வேன். அம்மா இப்போ நிறைய பேர் வந்து சொன்னீங்க நீங்க சூப்பர். ஆனா இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம், அது வந்து சரவணன் மீனாட்சியில் வந்துட்டு நம்ம வீடு கதை தான் அங்க போய்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். பயமா இருக்கு, பயமா இருக்கு வந்து என்ன எங்களை பத்தியே பேசுற அப்படியே ஒரு உணர்வு. ஒரு நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், வேண்டாம் அப்புறமேட்டு போட்டுக்கலான்னு. ஆனா போடுறப்பல எங்களை பத்தியாவது பேசுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேத்து நடந்தது நாடகத்துல, நாடகத்துல நேத்து ஓடினது 1,00,000 ரூபா கொண்டாந்து ஒருத்தர் கொடுக்குறாரு கல்யாணத்துக்கு, 1,000 பேத்துக்கு சமையல் செஞ்சு கொடுங்கன்னு. அந்த பொண்ணு வேண்டாம் நான் செய்ய மாட்டேன், நான் காசுக்காக தொழில் செய்யல, வர்றவங்க திருப்தி தான் எங்க திருப்தி. அது வந்து நாங்க அதுதான் சொல்லுவேன், நாங்க இந்த பங்கு செஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை அவங்க இங்க கூட்டிட்டு வந்து செய்வாங்க. எடுத்து கொடுக்கறது கிடையாது, இங்க வந்து எங்க கையாற கையாற மட்டும் நாங்க சாப்பாடு போடுவோம். மீனாட்சி வந்து நாங்க எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு ஒருக்க ஏன் இந்த பாப்பா இப்படி சொல்லுது, அப்படி சொல்றதே தெரியும். இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் நாங்க நினைச்சுக்கிறது
அது என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஐயா இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இப்போ சமையல் கற்றுக்கிறதுக்கே ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம், அது மேல் படிப்பு வெளிநாட்டு படிப்புலாம் போயிட்டு வந்து அப்புறம் தான் ஒரு தர அந்த செஃபாக ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்றாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லை, ஆனால் உங்களோட வளர்ப்பே வேற. ஆனால் அதான் ரியல் ருசி, உண்மையான ருசினா அதுதான். நீங்க எப்போ அந்த காலேஜ்லாம் போனீங்களா, ஏதாவது கத்துக்கிட்டீங்களா, ஏதாவது பண்ணீங்களா? வரதங்க பள்ளிக்கூடத்து பக்கத்துல படிப்பறவே கிடையாது. எவ்வளவு கையெழுத பாத்துட்டா கோழிக்கால பேட கட்டு அப்படிங்க. அப்படியே அப்பா 5வதா இருக்கு, எவ்வளவுங்க நீங்க? அப்பா 2வது, நான் வேணே ஏய் ஒண்ணு கிடையாது கவுனர் சொல்லுங்க. நான் என்னுடைய தொழில் ரகசியத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன். தொழில் ரகசியம் சொல்லக்கூடாதுமா? என்னமா பள்ளி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு இல்லையா? இப்ப நாங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்றது? நாங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க, நீங்க ஒரு 5 எழுத்து போடுவீங்க. நான் கண்டிப்பா கோழிக்கால பேனா கட்டினா எப்படி இருக்குமோ அது அப்படித்தே இருக்க மாட்டேன் கையெழுத்து, அவ்வளவுதான். எப்படி அக்கா, எப்படி அப்ப இந்த ஒரு அனுபவம் தாங்க பக்குவம், எல்லாமே அனுபவமே தான். ஒவ்வொரு தொழில் செய்யற போது நல்லா ஈடுபாடா செஞ்சால் வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரகசியமே எதுவுமே கிடையாது. நாம எந்த தொழில் செஞ்சாலும் முழுமையான ஈடுபாடோட, இப்ப நீங்களும் வந்து கேட்டா பேசுறீங்க, முழுமையான ஈடுபாடு உங்க ஓனரு, அது வேற. இது இந்த கேள்வி வழக்கமான கேள்வி கேட்டு போறத விட ஒரு வித்தியாசமான, அது உங்களுக்கு நீங்களே தான் ஐடியா பண்ண வேணும், அது எனக்கு தெரியல கண்ணு. உங்களுக்கு சொல்லி கொடுக்க அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, எங்க கோயில் விசேஷ சுற்று கூட உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இதுதான் நிஜம். அதாவது வந்து விட்டுட்டு போற வந்தா வந்துட்டு போறாங்க, போக முடியாது. ஒவ்வொரு தொழில நாம தொழில் நாங்க செஞ்சுதான், படிப்புமே அதே மாதிரிதான் கண்ணு. நாம படிப்பு வந்து நல்ல மார்க் வாங்குறீங்க இருக்கிறாங்க, மார்க் வாங்காத இருக்கிறாங்க. அந்த பாப்பா வந்து படிப்புல எவ்வளவு மார்க் வாங்கி எவ்வளவு அது அதனுடைய ஈடுபாடு, மார்க் எடுக்க வேணும், மார்க் எடுக்க வேணும், நல்லா படிக்க வேணும், நல்லா படிக்க வேணும், முழுமையான ஈடுபாடோடு அர்ப்பணிச்சா மட்டும்தானே அந்த டாக்டர் படத்தை வாங்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா நல்லா யோசனை பண்ணுங்க, இதுதான் உண்மையா? முழுமையான ஈடுபாடோட இறைவனை வேண்டதும் அதே தான், முழுமையான ஈடுபாடோட எந்த காரியத்தை செய்தாலும் அது வெற்றிக்குத்தான் வழிவகுக்க முடியும், தோல்விக்கு வழிவகுக்காது. முழுமையான ஈடுபாடு நீங்களும் உங்களுக்கு நான் அதே தான் சொல்வேன். எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஓனர்களை எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, முதலாளி அந்த முதலாளி பணம் கொடுத்தா, எந்த முதலாளி பணம் கொடுத்தேன், சப்ஜெக்ட்டுக்கே போகக்கூடாது. நாம் செய்கிற வேலையை முழு திருப்தியோட சந்தோஷமாக செய்ய வேணும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, முழுமையாக நல்லா செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். ஐயா இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு இல்லை இளம் சமைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் கருத்தை சொல்ல சொல்லலாம். தாராளமாக சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது, நல்லா செய்யலாம்னு சொல்லுவேன். நான் வேற என்ன சொல்லுவேன், எல்லாம் மேடம் அம்மா இருக்கிறாங்க, அம்மாவை கேட்டுக்க வேண்டியது என்ன செய்ய சொல்லலாம் சொல்லுங்க. அவசர புத்தி இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு, எதுக்கே சமையல்கிட்ட போனால் அவசர புத்தி இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சமைக்கிற அந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும், அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் கற்றுக்குவாங்க. ஓ அவ்வளோதான், அவசரப்பட்டால் அந்த வேலை செய்ய முடியாது. இட்லினாலும் ஊற்றி வச்சு அது வெந்துதான் ஆகணும், அதுக்குள்ளே திறந்து பார்த்தா எப்படி வேகு? அந்த மாதிரி கொஞ்ச நேரம்னாலும் அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்து அதுலேயே புத்தி செலுத்தினா மட்டும்தான் சமையல் கற்றுக்க முடியும். சரி நீங்க இப்படிங்கிறீங்க, 2 மணி நேரத்தில் நீங்க சமையல் செஞ்சிடறேன், இத்தனை பேருக்கு உங்களால் எப்படி செய்ய முடியும்? அது வேற, அது எப்படி? அது என் அனுபவம், என் வயசு அனுபவம் சொல்ல முடியாது. இப்பத்து பிள்ளைங்களுக்கு அது படிக்கிறாங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, எத்தனையோ யோசனை. இப்பத்து பிள்ளைங்களெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த பையன் ஒரு கடையில நிக்க மாட்டேங்கிறா, 2 வயசு பையன் இல்லைங்களா, அவ படிக்கிறா, வேலைக்கு போறா, சமைக்கிறா, அவ என்ன பண்ணுவா பாவம்? இப்பத்து பெண் குழந்தைகள் நம்ம குறைய சொல்ல முடியாது, ஏன்னா வர்ற குழந்தைங்க அந்த மாதிரி 2 வயசு குழந்தைங்க, ஒருத்தன் இருந்தா அவனுக்கு 2 பேர் ஒன்று வேலை செய்யறதுக்கு, ஒன்று பாத்ரூம் போ, என்ன இங்கிலீஷ் எப்படி பேசுகிறேன், அவனுக்கு சாப்பாடு ஊட்டுன்னு, அவனுக்கே 2 பேர் வேணும். ஆனால் பெண் பிள்ளைங்க இன்னைக்கு வேலைக்கு போகிற பிள்ளைங்க நாங்கள் குறை சொல்லவே முடியாது, சமையல் கற்றுக்கவும் முடியாது, இதுதான் உண்மை, கற்றுக்கவே முடியாது. அம்மா அப்பா கூட போய் இருந்துக்க வேண்டியது, ஏன்னா அந்த பிள்ளைங்க எங்கே துணி பேண்ட் சட்டை போடுற பிள்ளைங்க சமையல் கற்றுக்காது, இதுதான் நிஜம், கற்றுக்கவே கற்றுக்காது. உடவை தூக்கி சொருங்கினா தான் சமையல் வருப்பா வாப்பா அப்படிதான். ஐயா இப்போ நிறைய சமையல் பத்தி பேசியாச்சு, கொஞ்சம் அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த பீட்சா பர்கர் என்ன பாடுபட்டது, நான் நினைக்கிறத சாப்பிட்டு அது எங்க என்ன எனக்கு என்ன தெரியல, போய் பல நான் சாப்பிட்டு பாக்குறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது கண்டிப்பா உங்க வாங்கிட்டு வாங்க. இன்னொன்னு எனக்கு அந்த ஜிகர்தண்டாங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது இருந்தது. அது முந்தா நாள் மதுரக்காரர், முந்தா நேரத்து வந்து மதுரக்காரர் சாப்பிடறதுக்கு தான் மதுரை இருந்தது. அப்ப சாப்பிடுறேன்,
ஏங்கன்னா நான் எப்போ ஐடியா பண்ணி ஜிகிர்தண்டாங்கிறது என்னமோ உங்கள் ஊரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் அதை பார்த்ததே இல்லை. நான் அடுத்த வர்றபோது நான் உங்களுக்கு பாயிண்ட் வந்து கொடுத்துருத்தா ஜிகிர்தண்டா. உங்கள் நீங்கள் போய் ஹோட்டலாக சாப்பிட்றக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு நான் கேட்குறேன். முதல் வந்துட்டு வர கெஸ்ட்டை மரியாதை, அதாவது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் உட்காருங்க என்ன கேட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அது இல்லை, அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தராக தனியாக கவனித்து என்ன வேணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க பண்ணி அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சரி மரியாதை டேஸ்ட். அதாவது சில ஒன்றும் ஒரு சிம்பிள் சொல்லணும்னா வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு, நான் வெளியே வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே ஃபீலே வரல. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றோம், நம்ம அம்மா சமைச்சு நம்மளுக்கு கொடுத்தா எப்படி ஃபீல், அதுதான் நான் கேட்குறேன். அது இது உங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக தெரியும். அது இருந்தால் போதுங்க அண்ணன், உண்மையிலேயே அப்பா அம்மா நாங்கள் எங்க வீட்டுக்கு நீங்க மீண்டும் வர்றீங்க, கண்டிப்பா நாங்க சாப்பாடு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம், கண்டிப்பா. சரியா, ஒவ்வொரு நீங்க வாழ்த்துங்க, அப்பா அம்மா நல்லா இருக்கீங்க, நல்லா கையால தெம்பா இருக்கு, அப்படியே நீங்க வாழ்த்திட்டு போங்க. ஒரு குழந்தை ஒரு போன் வந்தாச்சுன்னா அப்பா நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு அது நூறு பேர் சொன்னதுக்கு உடனே எனர்ஜி ஆயிடுவேன். அது வெளிநாட்டுக்காலெல்லாம் வந்துடுதுன்னா, இப்ப நேற்று வாரத்துல பார்த்தோம்னா நிறைய வெளிநாட்டுக்கால் வந்தது, கால் ஒவ்வொரு கால் வரும், அவ்வளவு தூரத்தை நம்மளை நினைச்சு கூப்பிடுறாங்களா. காலையில இருந்துச்சு வேலை படப்படப்படனே அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு ஆரம்பிப்பேன். வருட்டுக்கண்ணு நல்லதானே, அந்த குழந்தைய அவ்வளவு ஆசையா இருந்து கேட்பாங்க, நம்ம இந்தியாவுக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடவேன். அதே போதுங்கண்ண எங்களுக்கு, அதுதான் ஒரு எனர்ஜியை. ஃபோன் கால் வர வரதான் எங்களுக்கு எனர்ஜி, அது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ நான் ஃபோன் வந்து சில சமயத்தில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்கிறது அது என்ன காரணம்னு, அதுக்குன்னு நான் இப்போ 9 மணிக்கு ஆன் பண்ணி நான் 12 வரைக்கும் வச்சுட்டுருக்குறான். அது என்ன அதுக்குன்னா, நான் சாப்பாடு போட போடவே ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது, ஃபோன் பேச பேச பரிமாறி இருந்தால் கவனக்குறைபாடுகள் ஆயிரும் இல்லையா. அதனால தான் எனக்கு அது தவறுன்னு தெரியுது, தொழில் முறையாக அது எனக்கு தப்புன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த மாதிரி சூழ்நிலையை நான் செய்ய வேணுமா இருக்குது. சூப்பர். அப்போ எந்த எந்த நம்பரில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண வசதியாக இருக்கு? நம்பர் அது யூபிஎம் நம்பரே தாங்கண்ணு, 93-629-479 சைபர் சைபர். லேண்ட்லைன் நம்பர் வந்து 0-42-94-24-51-61. சரிங்க, இப்போது ஒருத்தர் வந்துட்டு நாளைக்கு உங்கள்கிட்ட உங்க சாப்பிட வர்றாங்கன்னா எவ்வளோ நாள் மணி புக் பண்ணணும், எவ்வளோ நேரம்? ஒரே ஒரு நாள். அதாவது நீங்கள் நாளைக்கு மத்தியானம் நீங்கள் நான் சென்னை குழந்தைகள் கூட நீங்கள் ப்ரோக்ராம் போட்டுக்கு வந்தலாம்னு சொல்லுவேன், ஆனால் டைம் வந்து நான் முதல் நாள் நைட்டு தான் என்னால் சொல்ல முடியுது. ப்ரோக்ராம் போட்டுக்கலாம், எந்த நாளும் வரலாம், எல்லா நாளும் வரலாம். முதல் நாள் நைட்டு 7-10 கால் பண்ணுற போது நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா ஃபேமிலி ஃபோன் எடுக்கவே அவங்க அந்த குழந்தைகளுக்கு சேர்த்து நான் டைம் சொல்லிடுறேன். எல்லாரையுமே நான் குழந்தைகளாக தான் பார்க்குறேன், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஜோடியாக வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, எங்களோட பெரியவங்களாக வந்தாலும் சரி, சாப்பாடு இலை போடுற வரைக்கும் இதை இலை போட்டாச்சுன்னா அவங்க எங்கள் ரெண்டு பேருக்கு அவங்க ஒரு குழந்தை குழந்தை தான், அதில் எந்த ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ அந்த பேஸ் வேண்டாம், அதை ஒரு பேருக்கு ஒரு ஆசைக்காக தான் அவிய வந்தாங்கன்னா எங்கள் சந்தோஷத்துக்காக தான் பேரை உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா. எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் எல்லாம் எங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான். அந்த குழந்தை வயிறு நிறைய சாப்பிட்டுதா புரிஞ்சாங்க நான் சொன்னது உங்களுக்கு, புரிஞ்சு புரிஞ்சு. யாராக இருந்தாலுமே அந்த குழந்தை எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிட்டுதா, அவ்வளோதான். இல்லை அம்மா ரொம்ப ரொம்ப பெரியவங்களையெல்லாம் சொன்னாங்களா, அதுக்காக சொல்கிறேன். எங்களுக்கு அவியல் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய, நேற்று அந்த ஹைதராபாத்கார குழந்தைங்க வந்து சொன்னாங்களா, அவியலாக இருந்தாலும் இலை போடுற வரைக்கும் இந்த இலை போட்டாச்சுன்னா உருவம் பெருசில்லை, வயசு பெருசில்லை, 3 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவிய ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டுதான், வயிறார சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களா. ஏதா நம்ம ஏதாவது குறைபாடுகள் வச்சுருக்குமா, இதையெல்லாம் நான் அவசரம் பண்ணிடுவேன். எதா அவசரமாக இலையை முடிட்டாங்கன்னா எனக்கு உடம்பே நடுக்கு, ஐயோ எப்படி நல்லா சாப்பிட வச்சனா இல்லையோ, அவி எதாவது இப்படி அவி சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே அப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சுக்கலாமா, இப்படி தான் எனக்கு ஐடியா வரும். அதுதான் என்னன்னு தெரியல, அது அப்படியே பழகி போச்சு, ரத்தத்தையே ஊறி போச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட வைக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட வைக்கணும், அவி வயசு இடம் கொடுக்காது, அது வேறு பிரச்சனை. ஏன்னா வயசு கொண்டாட கெப்பாசிட்டி தான் சாப்பிட முடியே, பார்க்கலாம். இல்லை நிஜமாக சொல்கிறேன், இப்போது எங்கள் அம்மா இங்கே வந்து சமைச்சு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சுன்னா, இவங்க வந்துட்டு குக்கு இவங்க சமைச்சு போடுறாங்க அந்த ஃபீலிங் இல்லை. எங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு எப்படி இப்போ இருக்க, இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, நல்லா போச்சு, அந்த மாதிரி தான் என்கிட்ட அவர் பேசினார். அம்மா வந்துட்டு அதே மாதிரி தான் எனக்கு பரிமாறுறாங்க. எனக்கு வீட்டை விட்டு வெளியே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வரலன்னா, ஒரு 600 கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் நாங்கள், பட் எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரலை. அண்ட் எங்களுக்கு வர ஒரு கெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, வர எல்லா கெஸ்ட்டுக்கும் இதே என்ன மரியாதை தருவாங்களோ அது மரியாதை தர்றாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ வாட்டி இருந்தால் இதை தான் தருவாங்க. ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு இன்னும் சொல்கிறேன்னு தெரில. சத்தியமாக இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது
ரொம்ப புண்ணியம் ஐயா, நீங்கள் போன ஜென்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டு நினைக்கிறேன். நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணி நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றது விஷயம். நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையிலும் ஒவ்வொரு பெரியவங்களால எங்கள் வீட்டுக்கு வரதை நாங்கள் ரொம்ப ரொம்ப தெய்வ செயலாக நினைக்கிறோம். ஆண்டவனா அனுப்பிச்சிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைகளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்கு வர்ற குழந்தைகள் நாங்கள் நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான், எவ்வளோ கோபமாக ஃபோர்ஸாக வருவாங்க. அண்ணன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு. ஏன் பச்சை மிளகாய் கடிச்சா அப்படி இருக்கிறேன், காரத்துக்கு வரேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். போனெல்லாம் ஆஃப் பண்ணி பொறுமை வேணுங்கண்ணே, போனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிரு. பொறுமையாக இருந்தா உடனே சிரிச்சிருவாங்க. அப்படி விர விரட்டு வருவாங்க, சண்டை போடுற அப்படி. ஏன் லேட் ஆயிடுச்சுன்ட்டு அமைதியாக இருக்கண்ணே, பச்சை மிளகாய் கடிக்காது, விட்டு விட்டுரு, கூலாவா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு. சரி வர்றீங்களா, வாங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக கோயில் போய்ட்டுருவோம். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியா இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, எங்களோட இந்த செட்டிங்லாம் எப்படி இருக்கு சொன்னீங்கன்னா? நான் சொல்லலாத்தே, இப்போ எங்கள் சவுண்டா தன்னோம்பிக்கு தோரணம் கட்டினா அப்படி இருக்குது, வேறெல்லாம் ஒன்றும் எனக்கு புரியல. எனக்கு உயிர் மட்டும்தான் எங்கள் உடல் பூரா அங்கே தான் இருக்குது. சரி, இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. எங்கள் சவுண்டாத்தா கோயிலுக்கு தோரணம் கட்டினா அப்படி இருக்குது, அப்படிதான் தெரியுது. வேற எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அப்படிதான் தெரியுது. லைட்டெல்லாம் அப்படிதான் இருக்குது. கோயிலுக்கு போட்டா பார்ப்போம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு. எல்லாம் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அவசரப்படாமல் அமைதியாக நல்லா சாப்பிடலாம், கோவப்படக்கூடாது, அமைதியாக இருங்க. ரொம்ப நல்லா அமைதியாக இருந்து எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வென்று வரலாம். ரொம்ப சந்தோஷம், எல்லா அவளுமே அமைதியாக இருக்கிற வரைக்கும் செயல் முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை குறைச்சி எல்லாமே நல்லா இருக்கலாம். அவ்வளோ நான் கோவப்படுவேன் சட்டுன்னு, எனக்கு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு டைம்ஸ் ஆஃப் சினிமா. அண்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை இல்லை 100 தடவை யூபிஎம் ஹோட்டலுக்கு வாங்க, சாப்பிட்டு போங்க. யூபிஎம் இல்லை, யூபிஎம் நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம அப்பா அம்மா கையில சாப்பிட்டுட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போங்க. ஓகே, நன்றி. யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடு, நம்ம வீட்டு சாப்பாடு. ரைட், நன்றி.